பிக் பாஸ் டே 81ஓட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று எபிசோடு பார்த்தீங்கன்னா 1 to 9 ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போயிலேயே அந்த டாஸ்க் முடிஞ்சு போச்சு. லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க் அவ்வளோதான் நினச்சா மறுபடியும் இன்றைக்கி ப்ரோமோ 1 பார்க்கும்போது தான் தெரியுது அந்த டாஸ்க் ஒன்றும் முடியலன்னு. இன்றைக்கி டாஸ்க்கோட அடுத்த பகுதிக்கு போகிறாங்க. இங்கே கோல்டன் பால் போடப்படுது. இந்த பாலை பிடிக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு பவரை எடுத்து படித்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பவரை தனக்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேற யாருக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 100 பாயிண்ட் உங்களுக்கு நீங்கள் ப்ளஸ் ஆக்கிக்கலாம், நீங்கள் மொத்த பாயிண்ட்டும் வேற யாருக்காவது மைனஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பவர்ஸ்கள் இருக்குது. ஸோ ரம்யா வந்து மொத்த பாயிண்ட்டுங்களுமே ரியோ கிட்டேருந்து எடுக்கிறாங்க. அப்படியே அடுத்து வந்த கேபி பார்த்தீங்கன்னா தன்னோட தான் எடுக்க போகிற மொத்த பாயிண்ட்டு பாலாஜி பாயிண்ட்லேருந்து எடுக்கிறாங்க. எண்ட் ஆஃப் த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா பாலா வந்து கேபி அடுத்த 0 உனக்கு தான் அப்படின்றாரு. கேபி கொஞ்ச நாளாகவே வந்து பாலாவை வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பார்க்குறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவெஞ்ச் மாதிரியே இருக்குது. ஸோ தனக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை எந்த விதத்திலுமே பாலாஜிக்கு பயன்படுத்துறதுக்காக ரெடியாக இருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. ரொம்ப நாள் பாலாஜி வந்து அவங்களை கண்டுக்காமல் விட்டுட்டார். ஸோ இது வந்து இப்போ விஸ்வரூபம் எடுத்து நிற்கிது. ஸோ இப்பயும் கண்டுக்கலைன்னா கேபி தன்னோட ஆட்டத்தை மேலும் மேலும் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ எல்லாருமே நினச்சிருப்பாங்க ரம்யாக்கு அந்த பவர் வந்தோடனே ஆரிக்கிட்ட தான் வாங்குவார்னு. ஏன்னா எல்லாரோட மைண்ட் செட்டும் அப்படி தான் இருக்குது. ரம்யானாலே ஆரி 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 அப்படின்னு நினைக்கிறீங்க. நேற்று பார்த்தீங்கன்னா வந்து அந்த நம்பரிங்கில் வந்து பாலாஜி சோமு ஆரி இருந்தாங்க. ரம்யா ஆரியை தான் செலக்ட் பண்ணாங்க. இன்றைக்கி 0 பண்ணும்போது ரியோவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரம்யாவோட கேமை ரம்யா கரெக்டாக தான் விளாண்டுட்டுருக்காங்க. ஸோ தயவுசெய்து ஆரி ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காதிங்க. அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க விளாட்றாங்க. நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை மட்டும் கொடுத்தா போதும். மேலும் இது போல் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நமது தமிழ் ஸ்மார்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.